சிவகாசி அருகே உள்ள ஐயம்பட்டி பகுதியில் பள்ளி சென்று வீடு திரும்பிய 11ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். மேலும் இதுகுறித்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 44வது செஸ் ஒலிம்பியாட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1.5 சென்டிமீட்டரில் 96 அரிசிகளை கொண்டு செஸ் போர்ட் செய்து அசத்திய நெல்லையை சேர்ந்த ஓவியர். நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகை வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியை விசாரணை என்ற பெயரில் அலைக்கழித்து வரும் மத்திய அரசின் போக்கை கண்டித்து கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறும் இடங்களில் நாட்டின் அடையாளமான மோடியின் படம் இல்லை என்பது வருத்தமாக உள்ளது என்றும் இதை முதல்வர் ஸ்டாலின் கவனிக்க வேண்டும் என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மரக்காணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சிலரது செல்போன் வாட்ஸ்ஆப்பில் ஒரு வீடியோ வைரலாக பரவியது. அதில் ஒரு குளத்தின் அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டு அது பலத்த சப்தத்துடன் வெடிக்கும் காட்சி இருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி ஊரக உதவி காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தியதில் 16 வயது சிறுவன் பட்டாசில் உள்ள மருந்தை எடுத்து நாட்டு வெடிகுண்டு போன்று தயாரித்து வெடிக்கச் செய்தது தெரிய வந்துள்ளது. இதனை அவரது நண்பர் வீடியோ பதிவு செய்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் கழக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆணைக்கு இணங்க மின்கட்டண உயர்வு, உணவுப் பொருட்கள் மீதான GST வரி உயர்வை கண்டித்து கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் அரவை முத்து, கரூர் புறநகர மாவட்ட கழகச் செயலாளர் சிவம் ராஜேந்திரன் தலைமையில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள ரைபிள் கிளப்பில் 47வது மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 24ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 3வது நாளாக நடைபெறும் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நடிகர் அஜித்குமார் திருச்சி வந்தார். தனியாமூர் பள்ளி தாளாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட 5 பேரை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க CBCID போலீசாருக்கு விழுப்புரம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருச்செந்தூர் அருகே தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட 55 ஆடுகளை மருமனவர்கள் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கல்லடி சிதம்பரபுரம் ராஜலிங்கபுரத்தில் படிப்பு செலவுக்காக உங்களை கஷ்டப்படுத்தி விட்டேன் என பெற்றோருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவி. மாணவியின் செயல் அந்த குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. OPS தலைமையிலான அதிமுக கோஷ்டியினர் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா படத்துடன் பேனர் வைத்ததால் காஞ்சிபுரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. OPS பாஜகவில் இணைவதற்கான முன்னோட்டமா என முணுமுணுத்தபடி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, GST உயர்வை கண்டித்து தேமுதிக சார்பில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு August 15 பிறந்த அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது எளிமையால் மக்கள் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். 2015 July 27 அவர் மறைந்தார். அவரது உடலானது அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரம் அருகே உள்ள பேய்கரும்பு பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜானி டாம் வர்கீஸ் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது தேசிய நினைவகத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அரியலூர் அண்ணா சிலை அருகில் திமுக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிக மாவட்ட செயலாளர் ராம ஜெயவேல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமங்கலம் அருகே 71 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட தார் சாலை பொதுமக்கள் கையில் பெயர்த்தெடுத்த சம்பவம். மேலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முன்வராவிட்டால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்த உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் சொத்துவரி மின்கட்டண உயர்வால் மக்கள் அவதி. தேமுதிக சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நாகை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கான மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த விழிப்புணர்வு தொடக்க விழா
சென்னையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு, சென்னை மாநகர மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனா்.